அனைவருக்கும் வணக்கம். இன்று 22 ஜூலை 2020 புதன்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது 40 அனுபந்தம் 27வது பாகம் சத்சங்கம். செய்யுள் வந்து உள்ளது 40 அனுபந்தத்தில் 18வது. இதை வந்து நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பார்த்தோம். அதற்கப்புறம் திங்கட்கிழமையும் பார்த்தோம், திங்கட்கிழமை பார்க்கவில்லை. இப்பொழுது நேரடியாக அதனுடைய தொடர்ச்சி, அதே செய்யுள், மிக ஆழ்ந்த பொருளுள்ள உண்மையான பொருளான, சத்திய பொருளான, பரம்பொருளான, உள்கடந்த தன்மையான, ஆன்ம பொருளான, அது இதயம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஹிருத் பிளஸ் அயம். ஹிருத்துன்னா மையம், அயம்னா இது மையம், அது வந்து இதயம் என்று தமிழில் ஆயிற்று. அப்பேற்பட்டு அப்பே அப்படி சொல்லப்படுகின்ற எக்ஸாக்டாக அதனுடைய லொக்கேஷன், அதனுடைய லொக்கேஷனை சொல்கிறாங்கன்னா கிளியராக ஆன்ம பொருள் என்ற ஒரு பொருள் வந்து இந்த நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கைகளுக்கு அப்பாற்பட்டு தேச காலங்களை கடந்து நமது உள்ளேயே நமது ஆன்மாவாக நேரடியாக துளங்குகின்ற இடம் ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கமானது இங்கு நம்ம உடலிலேயே ஒரு இடத்தில் வந்து உடலையும் இழுத்து கொண்டு 5 கோஷங்களான, ஆனால் அறியாமையிலிருந்து ஆரம்பித்து அறியாமையான ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமயமான புத்தி இருக்கும் இடம், மனோமயமான மனம், எண்ணக்கூட்டங்கள் பெருகி பொங்கிக் கொண்டிருக்கின்ற இடம், பிராணமயமான பிராணன் சொல்லப்படுகின்ற உயிர் பொருள், உயிர் தத்துவம், அது வந்து காற்றாகவும் இருக்கின்றது, எண்ணங்களாகவும் இருக்கின்றது. அப்படி பிராணமயமாக இருக்கின்ற அதுவும் அதற்கப்புறம் ஸ்தூலமான அன்னமய கோஷமும் சேர்ந்து இந்த 5 கோஷங்களும் 72,000 நாடிகள் வழியாக ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்பட்டு நம் மூலமாகவே பிரபஞ்சமாகவும் இருந்துவிட்டு நம்முடைய எண்ணங்களாகவே இருந்து கொண்டு நம்மை இந்த உடலுடன் அறியாமையால் பிணைத்து வைக்கின்றது. அந்த இதயத்தை பற்றி தான் வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சி வந்து பகவானும் வந்து வேதங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார், உபநிடதங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதில் இறங்கியிருக்கோம். இப்போ பார்த்துருக்கோம். 18வது செய்யுள், உள்ளது 40 அனுபந்தம். இருமுலை நடுமார்படி வயிறிதன் மேல் இருமுப்பொருளுள நிறம் பல இவற்றுள் ஒரு ஒரு பொருளாம் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். எக்ஸாக்டா ஒரு GPRS போல, குளோபலி பொசிஷன்டு ரிமோட் சேட்டிலைட், குளோபலி பொசிஷன்டு ரிமோட் சேட்டிலைட். ஒவ்வொரு தேசமும் பல சேட்டிலைட்ஸ் அனுப்பிச்சிருக்கு. முக்கியமாக பெரிய நிறுவனமான கூகுள் வந்து ஒரு GPRS-ஐ வச்சு தான் வந்து ஒரு சந்தில் இந்த வீடு எவ்வளோ எந்த இடத்தில் இருக்கின்றது, அது பூமியில் எந்த இடத்தில் இருக்கின்றது, எந்த விதமான 4 திசைகள், அஷ்ட திசைகள், அஷ்ட திக்குகள்னு சொல்லப்படுற 8 திசைகளுக்கு நடுவில், நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, அதை தவிர சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 திசைகள் எல்லாம் சேர்த்து அஷ்ட திசைகளில் எங்கே இருக்குன்றது எக்ஸாக்டாக காமிக்கிற மாதிரி கொடுத்திருக்கின்றார் போல, இங்கு நமது ஸ்தூல தேகத்தினுள்ளே மீதி 4 கோஷங்களையும் கடந்து அறியாமையை கடந்து நமது ஆன்மாவாகவே இருக்கின்ற அந்த பொருளை தான் வந்து லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல். அடிவயிறுன்றது வந்து தொப்புள், 2 மார்பகங்களுக்கு நடுவில் வலது பக்கத்தில், தொப்புளுக்கு மேலே 2 மார்பகங்களுக்கு நடுவில் வலது பக்கத்தில் இருமுப்பொருள் உள. இருமுப்பொருள்னா 2×3 6 பொருட்கள் உள்ளன. இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பு. என்ன ஆம்பல்னா? என்ன அல்லி மலரின் அரும்பு, வேற ஏதேதோ மலர்கள், எல்லாரும் அல்லி மலரின் மொட்டு,
குமுதமலரின் மொட்டு ஒரு வகை தாமரை இதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க இதில் ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற இது வந்து ஆம்பல் இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம் இங்கேருந்து தான் ஒரு மனிதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் எழுந்து கொள்ளுகின்றதே தவிர பிரபஞ்சம் என்ற பிரம்மாண்டமான 14 பில்லியன் வருடங்கள் வயதை கொண்ட இந்த ஆகாசத்துக்குள் விரிந்து காணப்படுகின்ற எல்லையில்லா நட்சத்திரங்களும் இவைகளும் பிரபஞ்சம் இல்லை நம்முடைய ஹிருதயத்திலிருந்து 72,000 நாடிகளில் அதுவும் வந்து இந்த மருத்துவம் சொல்ற நாடிகள் கிடையாது வெயின்ஸ் எல்லாம் கிடையாது நரம்புகள்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஆன்மீக ஹிருதயமே ஆன்மீக ஆன்ம பொருளே இருப்பு அறிவு உணர்வு இது எல்லாம் வந்து இப்போ நம்ம நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட கேட்கும் தன்மை போல உங்க உடலுக்குள்ள ஒரு பாங்கு இருக்குன்றது இல்லைங்களா அந்த பாங்கு இங்கிருந்து வெளிப்படுகிறதுன்னா அதனுடைய இதயம் வந்து ஆன்மா அது எங்க இருக்குன்னா உங்க உடம்புக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து அடிவயிற்றுக்கும் மார்பகங்களுக்கும் கீழே வலது புறத்துல இதய இடதுபுறத்துல இருக்கிறது பௌதீக இரத்தத்தில் மாமிசத்தினால் ஆன ஹிருதயம் இது வந்து ஆன்மீக ஹிருதயம் இது ஆக்சுவலா வந்து இந்த இடம் சொல்லப்படுகிறதே தவிர இது வெளியில் தான் இருக்கின்றது ஆனா இங்கேருந்து வந்து இங்க வந்து ஈகோ வந்து இந்த இடத்துல போய் ஒடுங்குதுங்க அகந்தை இங்க ஒடுங்குதுங்க இங்க ஒடுங்கின அகந்தை 72,000 நாடிகள் வழியாக அப்படியே உடல் பூரா பரவி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தொண்டைக்கு வருகின்றது தொண்டைக்கு வந்து தலையை நிமிர வைக்கின்றது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து தலை நிக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகின்றது தலை நிக்க ஆரம்பிச்ச உடனேதான் முகத்தில் இருக்கிற ஞானேந்திரியங்கள் வந்து பலம் பெற்று கண்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கும் அந்த குழந்தையானது அது எத்தனை மாதங்களில் என்று எனக்கு தெரியாது சில மாதங்களில் கழுத்து நிற்க ஆரம்பிக்கும் கழுத்தை நல்லா இப்படி இப்படி சத்தம்பர திசையை நோக்கி திருப்பும் தான் என்பது அந்த முகத்தில் உள்ள ஞான இந்திரியங்கள் அப்படின்றது வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ உணர்வு மயத்தினால் செலுத்தப்பட்டு சத்தம்பர திசையை நோக்கி அப்படி திரும்பும் ஒளி மாறி மாறி இதெல்லாம் பொம்மையெல்லாம் ஆட்டி ஆட்டி காமிப்பாங்க அப்ப கண்ணு நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க பார்த்தாது அந்த பொம்மை இப்படி அப்படி போக இப்படி 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 அது தலை ஆடும் கண்கள் வந்து நீக்கும் இந்த சைடு போச்சுன்னா இந்த சைடு வரும் அந்த சைடு போச்சுன்னா அந்த சைடு வரும் ஸோ கண்ணும் காதும் கழுத்தை நிற்க வைக்கின்றது கழுத்து நின்று கண்ணு காதுகளால் முதலில் ஸ்பேஸ் பிளஸ் லைட் லைட் வந்து காலம் ஸ்பேஸ் வந்து தேசம் தேசம் காலம் தேசம் காலம் பிந்து நாதம் பிந்துன்றது தேசம் நாதம்ன்றது காலம் அதுதான் கேட்டல் பார்த்தல் ஒளி கேட்டல் வந்து திசையை காமிக்குது தேசம் வந்து ஓசையை காமிக்குது காலம் வந்து ஒளிமயமாக அதை ஒரு தனி இருப்பாக நானாக மாற்றி அசைவிக்கிறது குழந்தையை அசைவிக்கிறது இப்படி ஆரம்பிச்ச கதை ஏன் இப்படி ஆரம்பிக்குதுனாலே அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அது அந்த குழந்தையினுடைய செய்திகளானது வாசனைகளானது மூன்று விதமான கர்மங்களானது இந்த பிரபஞ்சத்தில் மறைந்து இருக்கிறது அது ஜனனம் எடுக்க வேண்டிய அந்த தருணம் அந்த காலத்தை கூட அந்த கேட்டல் மூலமாக அந்த பார்த்தல் மூலமாக அது வந்து வெளியில் வருகின்றது அந்த செய்திகள் வந்து டிஎன்ஏ மெசேஜஸ் இந்த டிஎன்ஏ மெசேஜஸ் எல்லாம் கூட வந்து வெறுமை பெயரிட்டு இருக்கிறார்களே தவிர அதற்குள்ள எப்படி வந்து உயிர்ப்பு திறன் இருக்கின்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது யாருக்கு மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு தெரியாது சிஜிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ மெசேஜஸ் சொல்லுவாங்க ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற மெம்பிரேனுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவுல இவைகள் தண்ணீரில் ஒரு ஒரு லாவா அலையில போயிட்டு இருக்க மாதிரி இந்த டிஎன்ஏ மெசேஜஸ் வந்து நியூக்ளியஸை நோக்கி 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 உயிர்ப்பு டிஎன்ஏ மெசேஜஸ் டிஎன்ஏ மெசேஜ் என்ன டி ஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட்னு பேரு டிஎன்ஏ மரபணு செய்திகள்
இது வந்து உயிரணுக்களுக்குள்ள ஓயாம ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்குள்ள உயிர்ப்பு திறன்லாம் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கும் அஞ்சு கோஷம் இருக்கு. அப்புறம் செல்லை கடந்து வெட்ட வழியிலையும் இருக்கு. அங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஊடகமே இல்லை. மருத்துவ விஞ்ஞானத்துல மெய்ஞானத்துக்குள்ள உள்ள திரும்பினோம்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளில வருது. ஸோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் லொகேஷன் மாதிரி நம்ம உடம்புல கொடுத்துருக்காங்க. அங்க வந்து எழுந்துக்கிறோம் நம்ம. நம்ம வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புஷ்ஷன்னு வந்து உடம்பு பூரா வியாபிக்கிற மாதிரி அந்த நானுக்கு ஒரு அருகதை கொடுக்குற மாதிரி அது வந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுந்துரு எழுந்துரு நீயாக மாறிவிடு, தனித்த நான்களாக மாறிவிடு, விவகரிக்க ஆரம்பி, யோசிக்க ஆரம்பி, உணர்ச்சி மயமாக யோசிக்க ஆரம்பி, உடம்பாக நினைத்துக்கொள். உடம்பாக நினைச்ச என்னதான் அந்தந்த காட்சிகள் வந்து உனக்கு காட்சிகளை பார்க்க முடியும், ஒலிகளை கேட்க முடியும், உணர்ச்சிகளை நீ அனுபவிக்க முடியும். ஸோ உணர்ச்சிகளே உணர்ச்சிகளை அனுபவிக்கும்படியாக ரெப்பட்டிட்டிவா தே ஆர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் தே ஆர் பீங் ரீப்ளேடு என்லெஸ்லி இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுதான் பிறவிகள். அகந்தை நான்கள் ஓயாம ஓய்வில்லாமல் உழிச்சல் இல்லாமல் தொடர்ந்து உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருத்தலே ஒரு மனிதன் சொல்லப்படுகின்ற அவனுடைய வாழ்க்கை. ஆக்சுவலா மனிதனே இல்லை, இவைகள் தான் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. இதை தான் வந்து மெய்ஞானம் எடுத்த எடுப்புல அவைகள் விவகரித்து கொண்டிருக்கின்ற அந்த இடங்களையும் தாண்டி எங்கிருந்து இவைகள் வருகின்றனன்னு வந்து தூக்கத்திலேந்து எழுந்துக்கும் பொழுது தூக்கத்துல இருந்த இடம் வந்து இதயமே. அங்கிருந்து அப்படியே எழுந்துக்கும் போது இந்த 72,000 நாடிகள் அந்த தனிமை நான்களாக முக்கியமாக உடம்பாக உடம்பின் உணர்ச்சியாக உடம்பை அசைய வைத்து தலையை அசைய வைத்து ஒரு சிறு குழந்தையிடம் தலையை நிற்க வைத்து இன்னும் தவழை கூட ஆரம்பிக்காம மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கிற குழந்தைக்கு அப்படியே வந்து உடம்பு அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். கண்களை திறந்து அப்படி ஞான புலன்கள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்னமோ வெளி வெளிச்சத்துக்கு பழக்கப்படுற மாதிரி இருக்கும். வெளி வெளிச்சங்கள் எல்லாம் உள்ள பதிஞ்ச வாசனைகள், வெளியினோட அத்தனை சத்தங்களும் உள்ளே பதிஞ்ச வாசனைகள், உள்ள காக்னிஷன் இல்லாமல் தனியான உணர்ச்சி மயங்கள் இல்லாமல் வெளி உணர்ச்சிகள் எல்லாம் இங்க நாங்க உரைக்கவே உரைக்காது. ஸோ ஏற்கனவே இருக்கணும் உள்ள, ஏற்கனவே இருப்பது பேர் தான் செய்த பூர்வ கர்மாக்கள். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது? அந்த இடம் ஆன்மபொருள் சந்நிதி. இத உபநிடதங்களும் சொல்லுது, பகவானும் சொல்றார். இததான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த செயல் வழியாவே போவோம். நம்ம இரண்டு மார்பகங்களுக்கு நடுவில் உள்ள மார்புக்கும் அடியில் அதன் கீழ் உள்ள வயிற்றுக்கு மேலாக இந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ள இடத்தில் பல நிறங்களுடைய ஆறு பொருள்கள் இருக்கின்றன. இவற்றுக்குள் ஆம்பல் அரும்பை போன்ற ஒரு பொருள் நடுமையாக நடுமையமாகிய இடத்திலிருந்து நடு மார்புக்கு வலதுபுறம் இரண்டு விரல் தள்ளி உள்ளே இருப்பது இதயமாகும். உள்ளே இருப்பது இதயமாகும். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். ஆனால் லொகேஷன் வந்து இந்த இடம்தான். ஆனால் இந்த இடம்னா இந்த உடம்புக்குள்ள கிடையாது. ஆனா அந்த மனிதன் பேசுறவன் தன்னை உணர்ற இடமாக ஓயாமல் இந்த இடத்த தொட்டு தொட்டு நான் வந்துடுறேன், நான் பேசுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த இடத்த தொட்டு ஒரு குழந்தை கூட உன் பேர் என்னன்னா என் பேரு அப்படின்னு இப்படி சொல்லும். அப்படின்னா இந்த இடம்தான் மையம். ஆனா உடம்பு கிடையாது. உடம்ப கடந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் அது. ஸ்பிரிட்னா என்ன அர்த்தம்? ஒன்று மற்ற இடம் போல இருப்பது. இப்போ கூட திங்கிங் கூட வந்து வாயிலேருந்து வார்த்தை வருது, காது மூலமாக நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் கண் மூலமாக பார்க்குறீங்க, வாய் மூலமாக பேசுறீங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கே தவிர புத்தியினுடைய மையம் நெற்றின்னு வாங்க, முகத்தின் முன்பக்கம்னு வாங்க, தலையில் முன்பக்கம் வந்து புத்தியினுடைய இடம் அப்படின் வாங்க. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட் அப்படின் வாங்க. முகத்தில் இருக்கிற தெளிவும் முகத்தில் இருக்கிற சாந்தமும் எல்லாமுமே
ஹிருதயத்திலேருந்து வர நாடிகள் வந்து சாத்வீக குணத்தை கொண்டிருந்ததுன்னா அஞ்சு கோஷங்களும் பிரம்மாண்டமாக ஒளிரும். மலங்கள் எல்லாம் அற்று, கர்ம மலம், மாயை மலம், ஆணவ மலம் சொல்லப்படுற மூன்று மலங்களும் அற்று, எண்ணங்களே அற்று, தனி உணர்ச்சிகளே அற்று, உடம்பை நானாக நினைத்து கொண்டு குழப்பிக்கொள்ளும் ராஜச தாமச குணங்கள் அற்று, சாத்வீக குணம் மிளிர 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 அஞ்சு கோஷங்களும் ஜொலிக்கும், உள்ளேயும் ஜொலிக்கும், முகமும் ஜொலிக்கும், மொத்த ஹெல்த்தும் வந்து பிங்க் ஆஃப் ஹெல்த் மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஆன்ம சந்நிதி இங்க அனுபவிக்கப்பட வேண்டியது. இந்த உடலில் கூட அது தெரிக்கும். ஜஸ்ட் சாதாரணமா முகத்துல சாந்தம், உள்ளுக்குள்ள சாந்தம் இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னா, கருணை இருந்ததுன்னா முகம் எப்படி ஜொலிக்குமோ, ஆன்மாவே இருந்ததுன்னா ஞானிகள் சந்நிதி எப்படி இருக்கும்? ஒரு ஞானின்னு உணர்ந்தவனுடைய சந்நிதின்றது என்ன சந்நிதி? அவருக்கு எதுக்கு எண்ணம்? அவருக்கு எதுக்கு தனி உடம்பு? இப்ப சொல்ற அந்த இதயமாவே இருப்பார், ஞானமாவே இருப்பார். ஞானம்ன்றது எண்ணம் கிடையாது, ஞானம்ன்றது ஃபீலிங் கிடையாது, ஞானம்ன்றது எந்த தனி இருப்புமே கிடையாது. இந்த பூமியே கிடையாது, இங்கேயே கிடையாது. அதனாலதான் இங்கே இல்லாத இடத்திலிருந்து பொய்கள் தான் வருகின்றது. வருபவைகள் என்ன? இல்லாதவைகள். இல்லாதவைகளை இல்லாதவைகள்னு நேரடியாக உணர்வதற்கு சதா குரு சந்நிதி அவசியம், இடைவிடா சிரவணம் அவசியம், இடைவிடா சத்சங்கம் அவசியம், இடைவிடா உள்ளே நம்ம மேலேயே நானை சந்தேகம் கொண்டு கொண்டு எண்ணங்களை எல்லாம் யாருக்கு நீங்க? நம்முடைய எண்ணங்களை மற்றவங்களை கணக்கு போடுறதுக்கு, மற்றவங்களை எடை போடுறதுக்கு, உறவுகளை, பணத்தை, புகழை இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லெவல்லாம் இருக்கவே கூடாது, தேவையே இல்லை. உண்மையில் தேவையில்லை. எல்லா ஃபோக்கஸும் ஒரு ஜென்மத்தில் வந்து உள்பக்கம் வந்துடும், உள்பக்கம் வந்து நிற்கும். அது இந்த சச்சங்கத்தை தவிர வேற ஓ காதுக்கு கறிக்கும், புளிக்கும் கேட்கறதுக்கு, அரட்டையெல்லாம் கேட்கறதுக்கு, அனாவசிய பேச்சுக்கள்லாம் உலவர இடத்துல நிற்கிறதுக்கு, ஐம்புலன்களுமே அங்கே இருக்காது. அப்படி கர்மாவும் விழுந்து கிடக்கும். ஏன்னா நானை நோக்கி செல்ல செல்ல, உள்ளே நோக்கி செல்ல செல்ல, சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற மனம், உணர்ச்சிகள் கொண்ட புத்தி, அகந்தையினுடைய மூன்று மலங்கள், மூன்று குணங்கள் எல்லாம் சகலமாக விழுந்து எல்லாம் துப்புரவாக தூயதாக, வெறும் உடம்பு லெவல் இல்லை, ஞானம்ன்றது வந்து எல்லா இடத்திலையும் அவர்கள் சந்நிதியில் தெரித்து கொண்டிருக்கும். இதுதான் வந்து ஞானம். இடதுபுறத்தில் இருக்கும் உடல் உறுப்பாகிய இதயத்துக்கு வேறாக வலதுபுறத்தில் சூக்ஷ்ம இதயம் ஒன்று இருப்பதாக இங்கு கூறப்படுகிறது. இதை ஞான இதயம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இதுதான் உலகு உயிர்களின் தோற்றங்களுக்கு மூலஸ்தானம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஞானிகள் இதயமே ஞானம் என்று சொல்வது இதையே, ஞானிகள் இதயமே ஞானம் என்று சொல்வது இதையே, இந்த இடத்தையே. இந்த இடம், இந்த இடம்னா என்ன? அவங்க வந்து எண்ணமற்று ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரன்சி இஸ் தேர் ஸ்டேட். அப்படி இருக்கிறதுன்றது என்ன? தெளிவு, 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 தெளிவு. தனிமை இல்லை, இல்லை, இல்லை. எண்ணத்தில் எண்ணம் மூலமாக நான் இல்லை, என்னுடையவைகள் அதனாலேயே இல்லை, தனி உடம்ப கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆகாசத்தை விட ஜொலிப்பாங்க. பகல் நேர ஆகாசம் எப்படி பிரைட்டா இருக்கு, வெற்றிடம், அதை விட உள்ளுக்குள்ள ஜொலிப்பாங்க, ஒன்று மற்றும் இருப்பாங்க. அதுதான் ஞானம். ஞானமே ஞானம்ன்றது அறுதிட்ட நிலைங்க. ஞானிகள் இதயமே ஞானம் என்று சொல்வது இதையே. நான் யார் என்னும் விசாரணை மூலம் இதயத்தில் ஆழ வேண்டும் என்று சொல்லப்படுவதும் இந்த கேந்திரத்தையே. கேந்திரம்னா சமஸ்கிருதத்துல மையம்னு அர்த்தம். மையம் அதுவும் கேந்திரம், சென்டர்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல. அது எங்கும் நிறைந்த பரவஸ்துவை விட்டு தன்னை வேறாக நினைத்து அவலமடைந்த ஜீவன், எங்கும் நிறைந்த பரவஸ்துவை விட்டு தன்னை வேறாக
நினைத்து டபுள் கோட்ஸ் போட்டு பாருங்க, நினைப்புனால கெட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கும். நினைப்பவனே இல்லை நம்மளுக்குள்ள. இந்த உடம்பு நினைக்கிறதுக்கு தகுதி அற்றது. வாசனைகள் பெருக்கெடுத்து இந்த 72,000 நாடிகள் வழியாக, 72,000 நாடிகள் வந்து சாதாரணமாக வராது. அந்த அல்லி மலர் மொட்டு, ஆம்பல் அரும்பு, குமுதமலர் அரும்பு அப்படின்னு சொல்லப்படுற அந்த குவிஞ்சு இருக்கிற அந்த டாட்டு கீழே இருக்கிறது வந்து ஆன்ம பொருள். கீழே குவிஞ்சு இருக்குன்னு சொல்ற, குவிஞ்சு கீழ்ப்புறம் இருக்கு. இதை வந்து நாராயண சுக்தமும் சொல்லுகின்றது, இன்னொரு முக்திக்கும் இன்னொரு உபனிஷதும் சொல்லுகின்றது. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். எல்லாம் சயின்டிபிக் பிளேசஸ் எல்லாம். இதயத்தில் நான் யார் என்னும் விசாரணை மூலம் இதயத்தில் ஆழ வேண்டும் என்று சொல்லப்படுவதும் இந்த கேந்திரத்தையே. எங்கும் நிறைந்த பரவஸ்துவை விட்டு தன்னை வேறாக நினைத்து, எண்ணங்கள் நம்மை வேறாக ஆக்கி கொண்டிருக்கின்றன. எண்ணுபவன் தான் நம்ம கிட்ட திங்கர் இருந்துகிட்டே இருக்கான். அவன் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துலேயும் ஏறி 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 இந்த சீரியல் பல்பு மாதிரி ஒன்று ஆஃப் ஆகுது, அடுத்தது ஏறியுது. ஆஃப் ஆனது என்னமோ வந்து நெருப்ப வெளிச்சத்தை அதுக்குள்ள தள்ளிட்ட மாதிரி இருக்கு. இது ஆஃப் ஆயே ஆன் ஆகுது. இது ஆஃப் ஆகும்போது அடுத்தது ஆன் ஆகுது. அடுத்தது ஆன் ஆகும்போது அதற்கு அடுத்தது வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஆன் ஆனது திருப்பி ஆஃப் ஆகும்போது முன்னாடிதும் ஆன் ஆகுது, அடுத்ததும் ஆன் ஆகுது. ஸோ தொடர்ந்து லைட்டு இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாள் படம் அது இது எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் லைட் ஓடி 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 வந்து அம்பாளை உருவாக்கி ஒரு உண்மையான தத்ரூபமான சித்திரம் போல வைக்கிது இல்லை. அந்த மாதிரி அந்த சக்தி, எந்த சக்தி, ஒளிர்ந்து ஒளிர்ந்து அணையும் சக்தி வந்து நடக்கும் இடம் ஆன்ம பொருள். அது வந்து சக்தி மூலமாக ஆன்மாவாக வெளிவருகின்றது. ஆன்மாவினுடைய சக்தி சதா உள்ள ஒளிந்துகிட்டே இருக்கு. எங்க? அந்த ஆம்பல் அரும்பு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வாசனைகள் மூலமாக இந்த தனித்து பிரிந்த ஜீவத்தன்மைன்றது அப்படியே 72,000 நாடிகள் வழியாக பீரிட்டுக்கிட்டு, நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், அவங்க இப்படியாக்கும், என்னுடையது வந்து பெருசு, என்னுடைய புகழ் பெருசு, என்னுடைய படிப்பு நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய உடைமைகள் நிறைய, நான் பணக்காரன், என்னை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள், என்னை என்னால், என்னோடு என்னுடன், எனக்கு என்னுடைய எண்ணில் சகலமாகவும் இருப்பதே நான் தான். ஸோ நான் எல்லா வகையிலையும் அனந்த கோடி வித்தியாசங்களை நினைத்து அவலமடைந்த ஜீவன், பொருட்கள் மயமாக, ஜட இயக்கங்கள் மயமாக, ஜட உணர்ச்சிகள் மயமாக தன்னை உடம்பாக பாவித்து பிரிவினையை அடைந்த அந்த ஜீவனானவன் மீண்டும் அந்த வஸ்துவை அடைவதற்குரிய ஸ்தானம் என்ன இடம்? இந்த இடம்தான். அதுவும் எங்க நடக்கணும்? அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், காத்தால எழுந்துக்கும் போது அலர்ட்டா இருங்க. தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போதே ஜாக்கிரதையா, ஜாக்கிரதைன்னா யாருக்கு ஜாக்கிரதை? ஏதோ பயந்து ஜாக்கிரதை இல்லை, எழுந்து கொள்பவன் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவ்வளோ நிதானம் வேணும், அவ்வளோ பொறுமை வேணும், அவ்வளோ சூக்ஷமம் வேணும். அங்கே வந்து வாசனைகள் வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடாது. மென்மையாக த்ரூ அவுட் வேக்கிங் ஸ்டேட் இருந்தால் நல்ல தூக்கம் வரும். தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது அழகாக எழுந்துப்போம். எழுந்துக்கும் போதே வந்து உடம்பு எழுந்துக்கிட்டு, உடம்பு எழுந்த உடம்பு யோசிக்கிறதுக்கு உண்டான பொருள் இல்லாது, யோசிப்பவனே எங்கிருந்து உதிக்கின்றான் என்று பார்க்க வேண்டுமானால், யோசிப்பவன் எழுவதற்கு முன்னால், யோசனைகள் எழுவதற்கு முன்னால் அந்த இடம் வந்து எவ்வளோ பரிச்சயப்பட்டிருக்கணும். ஏன்னா நீங்க அங்க இல்லவே இல்லை, உதிக்காமல் இருந்தீர்கள், யோசிக்காமல் இருந்தீர்கள், நினைப்புகள் இல்லாமல் இருந்தீர்கள், உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தீர்கள், பிரபஞ்சம் இல்லாமல் இருந்தீர்கள், உயிர் இல்லாமல் இருந்தீர்கள். அப்படி இருந்த இடத்துல அந்த இடம் ஒதுக்கல, ஆனா அந்த இடத்து மேல இந்த பிரிந்தவன் வந்து பாய போறான். எழுந்தவர்களாக நாம் நினைப்பது நம் தேகத்தை. நினைப்பவன் யாரு, எழுந்திருப்பவன் யாரு? மனமும் எண்ணமும் உணர்ச்சிகளும். நீங்காதது, உதியாதது இப்ப எழுந்து பேசறது இல்ல தூக்கத்திலிருந்து. நீங்காதது நீங்காததாகவே இருக்குது, அது உதியாததாகவும் இருக்கின்றது. அப்படின்னா உதிப்பது எது? உதிப்பது பொய்யன். ஏன் உதிக்கணும்? இங்க என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருக்கவனுக்கு?
என்ன இருக்குங்க அவனுக்கு. சோ அந்த இடமெல்லாம் கூர்ந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய, சாதகமாக திகழப்பட வேண்டிய உதிக்கும் இடம். உதிக்கும் இடம் பார்க்க பார்க்க என்ன, அது உதிக்கல, இடம் உதிக்கல, ஆனா எழுந்திருப்பவனாக பழக்கப்பட்டிருக்கின்றோம், உணர்ச்சி மயமானவர்களாக பழக்கப்பட்டிருக்கின்றோம், அவற்றில் எண்ண ஓட்டங்களை வேற சேர்த்து உள்ள பேசறோம். இன்றைக்கு கூட ஒரு அன்பருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது உதிக்காதது பேசாது, அப்படின்னா உதித்தது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உதித்தது பொய்யன், பிரிந்தவன், உடம்பாக பிரிந்தவன். ஆழ்ந்த உறக்கத்துல தான் உடம்பே இல்லையே, உயிர் பிரஜையே இல்லையே. சோ உயிர் பிரஜையாக அவன் பழகி இருக்கிறான். உயிர் பிரஜைன்றது என்ன, எண்ணம். உடம்பாக நினைக்க வைப்பது எண்ணம் தானே, உடம்பு கூட இல்ல, எண்ணம். இடையில் இருக்கும் மனம், உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் இடையில் மனம் என்ற அருவ உடல் ஒன்று, நான் மயமாக என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய மயமாக அந்த உடல் மூலமாக உணர்ச்சி மயமாகவும் நினைப்பு மயமாகவும் பிரிந்து 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 பழக்கப்பட்டிருக்கின்றது. நம்ம அந்த எண்டுக்கு வந்துட்டோங்க. ஹியூமனிட்டி வந்து இந்த 2020 அந்த எண்டுக்கு வந்தாச்சுங்க. இனிமே வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தன்னுடைய உற்பத்தி ஸ்தானம், அதுக்கும் ஒரு பாட்டு எழுதியிருந்தோம், உற்பத்தி ஸ்தானத்தை உள்ளேதான் பாரு, கொட்டி கிடைக்கின்ற புதையலை காணு, விட்டி மூறித்தே வீணாய் போகாமல் அப்படின்னு ஏதோ ஒரு லைன் மறந்தே போச்சு. யூடியூப்ல இருக்கு அந்த பாட்டு கூட. உற்பத்தி ஸ்தானத்தை உள்ளேதான் பாரு, கொட்டி கிடக்கின்ற புதையலை காணு. எழுந்தண்டமே பொய்யன், அது உணர்ச்சியா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், எல்லாம் போய் குத்து. இந்த உள்ளே கடைன்றதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அற்புதமான ஆன்மீகம். முடிச்சுட்டாங்க அந்த இதுக்கு வந்து 2020 வந்தாச்சு. நம்ம இன்னும் வந்து என்னமோ லைஃப் ஸ்டைல் எங்கேயோ இருக்கு, பணத்துல இருக்கு, இப்ப இனிமே இந்த கொரோனாலையும் தப்பிக்கிறதுல தான் இருக்கு. தப்பிச்சாலும் இவங்கிட்ட மாட்டிக்கிறதுக்கா தப்பிக்கிறது, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு தெரியாமே வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. எழுந்துண்டவனுக்கு தானங்க பணப்பிரச்சனை, எவனுக்கு எழுந்துண்டவனுக்கு தானங்க மனப்பிரச்சனை, எழுந்துண்டவன் தானங்க தனியன். அப்படி ஒத்தனையும் இல்லைங்களே, அங்க இடத்தை பார்த்தா தானே தெரியும். எழுந்துக்கும் போது உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டம் அப்படி வரும்பொழுதுன்னு இன்னும் எழுந்துண்டவனா டக்குன்னு மாறிட்டேன், டபால்னு கட்சி மாறிட்ட, செத்த பணம் போல கடந்த, அங்க ஒண்ணுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. உண்மையில நீ பிறந்தவனே இல்லைங்க. சோ பிறப்ப கிளியார வெட்டி பிரிச்சு பிறப்ப மாற்றுவதே உணர்ச்சி மயமான பழைய பதிவு கொண்ட பழைய வாசனைகள் மயமான கர்ம மயமான உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள், அவை உடல்கள் உடல் மயமாக தன்னை பாவிக்கின்றது. அதை பாவிக்க வைப்பது நான் பாவம். இதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உபநிஷத்துல ஒரு உபநிஷத், அந்த உபநிஷத்துல வந்து கிளீனா 3 ஸ்டேட்டை விவரிக்கிறாங்க. எந்த உபநிஷத்? மாண்டுக்கியோ உபநிஷத். அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்மமே. இது எல்லாம்னா என்ன, சர்வ பிரபஞ்சமா தனி மனிதன்லேருந்து இருப்பது எல்லாம் அந்த ஆன்ம பொருளே. பிரம்மமேன்னா ஆன்ம பொருள், பிரம்மம் பிடிக்கலன்னா ஆன்ம பொருள் வச்சுக்கோ. ஆன்ம பொருளும் பிடிக்கலன்னா தமிழ்ல சுத்த தமிழ்ல தான் என்கின்ற பொருள்னு வச்சுக்கோ. தான் ஆழ்ந்த உலகத்தில் இருக்கிறது தான், இங்க இருக்கிறது நான். சோ இது எல்லாம் பிரம்மமே, இந்த தானும் பிரம்மமே. அப்படியுள்ள இந்த ஆத்மா 4 பாதங்கள் உள்ளது, 4 கால்கள் கொண்டதான், 4 கால்கள் கொண்டதான். அதுல முதல் கால் என்ன, விழிப்பு நிலையை பத்தி சொல்றாங்க. முதல் பாதம் ஸ்தூலத்தை அனுபவிக்கும் வைஸ்வானரன்,
வைஸ்வானரன்ன விஸ்வம் விஸ்வமயமாக ஆனவன் பிரபஞ்சமாக எழுகின்றவன் ஒரு நான் மூலமாக பிரபஞ்சம் எழுகின்றதுங்க நம்மளுடைய நான் சொல்லிட்டேன் நான் வந்துடுறேங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு நீங்க மொபைல்ல பேசுறீங்க வச்சுங்க நான் வந்துடுறேன் முன்னாடி ஃபுல் பிரபஞ்சத்தையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அருகதையே கிடையாது என்ன பிரபஞ்சம் ஜடம் நம்ம உடம்பையும் சேர்த்து சொன்ன வாய் வந்து அறிவு பொருளே இல்லை ஒரு நிமிஷம் பேசும் அடுத்த நிமிஷம் சாப்பிடும் பேசும்போது பேசும்போது சாப்பிட முடியாது சாப்பிடும்போது பேச முடியாது ஒன் அட் எ டைம் மூச்சை கவனிச்சுட்டே இருந்தால் நினப்பும் வராது இப்படிலாம் மெக்கானிக்கலாக பண்ணி இப்போ ஜெயிக்க முடியாது ஒட்டுமொத்தமாக அவன் யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் வைஸ்வானரன் வைஸ்வானரன் அப்படின்றாங்க வைஸ்வானரன்னா என்ன விஸ்வன்னு கூட சொல்லுவாங்க விஸ்வத்திலேருந்து வந்து விஸ்வன்னா பிரபஞ்சம் காஸ்மாஸ் அம்மயமாக இருக்கும் ஒரு உயிரினமாக தோன்றிய மனிதன் நரன்னா மனிதன் நரம்பு கொண்டவன் நரம்புன்னா என்ன மனம் கொண்டவன் எல்லாமே நியூரான்ஸ் இல்லை உள்ள பிரெயின்ல அதுதான் நரன் வைஸ்வானரன் எங்க இருக்கிறவன் வேக்கிங் ஸ்டேட் மயமா இருக்கிறவன் பிரபஞ்சமா இருக்கிறவன் நீங்க என்ன நீங்க உடம்பு உடம்புத்தரும் இல்லை உலகத்தையே ரெப்ரசன்ட் பண்ணி நினைப்பு உணர்ச்சி அதுல மெமரி மூன்று காலம் நேற்று இன்று நாளை போன க்ஷணம் இந்த க்ஷணம் அடுத்த க்ஷணம் அப்புறம் இது சென்னை அது எங்கேயோ நியூயார்க் இது என்னமோ டோக்கியோ யோ அயர்லாண்ட் என்னென்னவோ பேச்சு என்னென்னவோ நினைக்கிறேன் எல்லாரையும் அங்கங்கே உலகமயமாக வைத்து உறவுகளை உலகமயமாக வைத்து மண்டைக்குள் ஒரு 10-15 பேரை சுமந்து கொண்டு அவர்களுடைய விவகாரங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு நான் அவன்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பவர்கள் இறந்தவர்கள் எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு எங்கே திங்கிங்கே நடக்கிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு எக்குத்தக்கா மாட்டின்றவன் இந்த வயசுவான போருமா நம்ம அப்படியே உடச்சு சொல்றோம் எக்குத்தக்க விழிப்பு நிலை பூரா என்ன வியவஸ்தையே கிடையாதுங்க வியவஸ்தை என்ன என்ன யோ திங்க் பர்டினென்ட்லி திங்க் சேன்லி திங்க் ரீசனபிளி திங்கிங் வியவஸ்தை இல்லை வியவஸ்தை என்ன என்ன இன்சேன் இட் ஹஸ் கான் இன்சேன் It is confused. ஒரு தாட் நம்ம கிட்ட வந்ததுன்னா ஒரு தாட் அது மூலமா இருக்கிற திங்கர் அது திங்கிங் மூணு நடக்கிற அந்த இடத்தை அருகதையா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு உள்ள ஒரு கண்ணு நின்றுதுன்னா then we can call ourselves as sane. சேனுன்னா என்ன அர்த்தம் சானிட்டின்னுவாங்க SANITY SANE இன்சானிட்டி அதுக்கு இன்சானிட்டின்னா ஒரே குழப்பம் அறிவுகிட்டத்தனம் வியவஸ்தையற்ற தனம் எப்பப்பா நம்ம திங்கிங் இஸ் பர்வேடட் பை திஸ் டைப் ஆஃப் இன்சானிட்டி இன்சா ஒரே கன்ஃபியூஷன் ஏன்னா ஆளை நீங்க இன்னும் வைக்கல இவன் ஆளான்னு நீங்க கண்டுபிடிக்கல என்னுடைய திங்கர் இஸ் இ த ரியல் ஐஎம்னஸ் Is he the real person called this name and this body? Does this body think first of all? Who is the thinker? Does he exist outside of the body or within the body or through the talk of the body or through the speaker, thinker? Where does he exist? Who is he? How is he? Why is he? Then what is this state called for? How is this state is called? It's called as insanity. That is Vaishvanara. Purma. Jagram nu peru. Vilippu nilai nu peru. Mudal padam stulathai anubavikkum. Stulathai. Stulam na enna? Kaatchi. நான் வந்துடுறேங்க நான் வந்துடுறேங்கன்றது நீங்கன்றது கிளியரா இந்த உடம்பு கொண்ட
ஆள் தான் திங்கர், அந்த உடம்பு கொண்ட ஆள் தான் டூயர், அந்த உடம்பு கொண்ட ஆள் தான் எக்ஸ்பீரியன்சர். அந்த உடம்பு கொண்ட ஆள் எக்ஸ்பீரியன்சர், திங்கர், டூயர், ரெஸ்பான்சிபிள் மேன். உலக மகா சக்கரவர்த்தி அவர் இப்போ அவர் வரேன்னு சொல்றார், உங்க ஏரியாவுக்கு வரேன்றார். இந்த உலக மகா சக்கரவர்த்தியெல்லாம் அது ஏற்றிக்கொண்ட அகந்தையினுடைய பாவங்கள். இதற்கு ஏழு அங்கங்கள், 19 முகங்கள். பிரஜை வந்து வெளியில இருக்கு. பிரஜைன என்ன? இந்த காக்னிட்டிவ் ஃபேக்கல்டி, காக்னிஷன், உணருதல். பிரஜினால என்ன? உணர்ச்சி. பிரஜ்ஞ எங்க இருக்கா? உடம்புல இருக்கு, அன்னமய கோஷால இருக்கு. அன்னமய கோஷம் உலகத்துல இறஞ்சு கிடக்கு. அன்னமய கோஷம்னா நம்ம உடம்பாவே உலகத்தை பார்க்கறோம். ஒரு குழந்தை நல்ல புளிப்பு மாங்காய் விருத்து அது குடிக்க அது கடிக்குது உங்களுக்கு, அது அது முகத்தை புளிப்புனால அப்படின்னுது, அது அறியாம என்னால பண்ணுது, உங்களுக்கும் முகம் வந்து சுருங்குது. ஸோ பிரஜா வெள்ள இருக்கா இல்லையா? உணர்ச்சி வெள்ள இருக்கா இல்லையா? வெளிப்பிரஜை இருப்பிடம் ஜாகிரம். ஜாகிரம்னா என்ன? வேக்ஃபுல்னஸ், வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை, நனவு நிலை. இவன் தான் வைஸ்வானரம். இங்க ஹிருதயம் இருக்காது. எதுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி மெதுவாக மெதுவாக எடுத்து சொல்றேன். நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் கிளியர் ஆகணும். இல்லாத இடத்த பிடிச்சி தொங்கிக்கிட்டு கவலைப்படுற எண்ணமே வரக்கூடாதுன்னா அப்புறமா தான் கவலையா அது மாறுறது. சந்தோஷமும் அதே கதை தான், ரெண்டுமே இல்லை. அதுக்கு தான் இப்படி நம்ம பிரிச்சு போடுறோம். சரிங்களா? இந்த ஏழு அங்கங்கள்னு சொன்னாங்க இல்லைங்களா அந்த வைஸ்வானரனுக்கு, அது என்னன்னு சொல்றாங்க. ஸ்வர்க்கம் தலை, சந்திர சூரியர் கண்கள், திசைகள் காதுகள், வாயு மூச்சுக்காற்று, வேதங்கள் வாக்கு. வேதங்கள் வாக்கு, வேதம்னா இங்க என்ன அர்த்தம்? உனக்கு எப்படி மனசுல கருத்து ஒலியாக எழுகின்றது, அப்பவே ஏதோ உனக்கு அறிந்தவனாக இருக்கின்றாய். ஒரு சத்தம் அப்படின்னு வந்தா கூட அந்த உடம்புக்கு எப்படி, அந்த உடம்புக்குள்ள எப்படி அந்த சத்தம் வரலாம்? எப்பேற்பட்ட சயின்ஸா இருக்கு பாருங்க. வேதங்கள் வாக்குகள்ன்றாங்க. வேதம்னா என்னங்க அர்த்தம்? அறிவு மயமாக இருக்கும் ஏதோ ஒரு சயின்ஸ். அறிவு மயமாக அது எங்க இருக்க முடியும்? புத்தியில தான் இருக்க முடியும். புத்தின்றது என்ன? ஏதோ உருவமற்ற ஒரு பாஸ்ட் ரெக்கார்டிங் டிவைஸ். டிஎன்ஏவே அதுதான். டிஎன்ஏக்கு முன்னாடி டிஎன்ஏவாவது தெரியுது. அதை வந்து ஜெனோம் ப்ராஜெக்ட்ல பிரிச்சு போட்டாங்க. அதாவது என்ன, உயிரணுக்களை பிரிச்சு படிச்சுட்டாங்க ஃபுல்லா. ஜெனோம், ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் நடந்தது. அதுல வந்து சூரியனுக்கு ஒரு ஏணி, நூல் ஏணி கட்டினா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு தூரம் போகும், ஒளி வரத்துக்கே 8 நிமிஷம் ஆகுதான், அப்படின்னா எவ்வளவு லைட் மில்லியன் இயர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும் நம்ம டிஎன்ஏ, அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக பின்னப்பட்டிருக்கான். இதெல்லாம் மெய்ஞானம், மருத்துவம் இல்லாத காலத்திலே முடிச்சு வச்ச கதை. இதை உணர்ந்தா மருத்துவம் சிங்க் ஆகும். மருத்துவம் சிங்க் ஆனால் காசுக்கு, சாப்பாட்டுக்கு, வம்புக்கு, வைஸ்வானரன் சொல்லப்படுற இந்த இன்சானிட்டியை வளர்க்கறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. அந்த பணம் தூக்கத்திலையும் இருக்க போறது இல்லை. நீங்க பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை. ஏன்னா உயிர் பிரஜையே இல்லை, பிறந்தவனே இல்லை. அடிப்படை சயின்ஸ் தெரியாத ஒரு மனித சமுதாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் எல்லைக்கு வந்துட்டோம் சொல்றேன். இப்ப பார், இப்பொழுது பார், கூறும் பொழுதே நேரடியாக உள்ளே பார். அதுதான் சொல்றோம், உள்ளே கடை அடுத்தது. ஸ்வர்க்கம் தலை, சந்திர சூரியர் கண்கள், திசைகள் காதுகள், வாயு மூச்சுக்காற்று, வேதங்கள் வாக்கு, ஆகாயம் ஹிருதயம். அங்கங்கள், அங்கங்கள்,
மெய்ஞானம்னு சொல்லப்படுற இந்த வெறும் வைஸ்வானரனுடைய அங்கம் வந்து ஆகாசம் போல இருக்கான் அவனோட இருதயம். யாரே இந்த பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க, எழுந்த எழுந்து இந்த அங்கங்கள் மூலமாக வாக்குகளை சொல்றான், மூச்சு காட்ட விட்டுட்டு இருக்கான், உலகமாகவே விரிகிறான் பாருங்க. நான் அவனுக்கே வந்து ஹிருதயம் என்ன, ஆகாயம், பூமி பாதம், அங்கதான் கிரவுண்ட் ஆறாம், உடம்பா இருக்கான். ஆனா அவனுடைய ஹிருதயம் எங்க இருக்கு, ஆகாயம் போல உள்ள இருக்கு. யாரு, நானுடையது. உடம்பு இங்க நிக்குது, மனம் எங்கேயோ போயிட்டு வருது. நான் வரேன்னு சொல்லும் போதே அது அங்க போயிட்டு வருது, இங்கதான் இருக்கும். அன்னைக்கு அங்க போனோம் இல்லைங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா அங்க போனதுக்கு நேரம் போயிடுது மனம். சோ ஆகாயம் பூரா சுத்துது. அதனால அந்த வைஸ்வானனுக்கு மனம் வந்து உள்ளையும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, உலகமாகவே இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இன்சானிட்டி. நிறுத்து, கேட்க கேட்க ஒடுங்குங்கள். ஒடுங்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க, எங்க ஒடுங்குறோம்? நல்ல அற்புதமான உண்மையான சத்பொருள்ல சத்பொருளாகவே மாறப்போகின்றது இந்த பூமி. தைரியமா பண்ணுவோமே. அப்புறம் ஏழு அங்கங்கள். அங்கங்கள்னா என்ன? தி இன்னர் ஆர்கன்ஸ். திஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட், திஸ் வைஸ்வானரா இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை செவன் அங்காஸ், செவன் லிம்ஸ், த இன்னர் ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் வந்து 19 ஃபேசட்ஸ், 19 முகங்கள், 19 பட்டை கொண்ட முகம் அவனுக்கு இருக்கான். 19 பட்டை. பட்டை என்ன என்ன, ஒரு டைமண்டுக்கு வைரக்கல்லுக்கு பல பட்டை கொண்ட வைரக்கல் இருக்கு இல்லைங்களா, அதை போல வந்து இவன் வந்து 19 பட்டைகள் கொண்டவனா முகங்கள். ஞானேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் தெரியும், 2 காது, 4 6 சாரி 1 2 காது, 3 4 தொடுகை உணர்ச்சி, 5. அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, கை காலு வாக்கு. கர்ம இந்திரியம் அது செயல்படுது, தன்னுடைய உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில தெரியப்படுத்துது. ஆசையும் தெரியப்படுத்துது, கோபத்தையும் தெரியப்படுத்துது, நல்லதை பேசுது, கெட்டதை பேசுது, உயருது தாழுது எல்லாம் பண்ணது. ஸோ கர்மேந்திரியத்தில் வாக்கு ஒன்று, கை காலு வாக்கு. அப்புறம் குதம், உடம்புக்குள்ள இருக்கிற மலங்கள் வந்து வெளில போனோம், அதனால குதம். அப்புறம் பிறப்புறுப்பு, தாம்பத்தியத்தை அனுபவித்து மயக்கத்தில் தாம்பத்தியத்தை அனுபவித்து மயங்கிய மனத்தில் உணர்ந்து ஆண் பெண்ணை புணர்ந்தாலும் சரி, பெண் ஆணை புணர்ந்தாலும் சரி, உணர்தல் நடக்க இடம் அவங்களுடைய வாசனைகள் மயமான மனம். ஆனா அதை செயல்படுத்துவது கர்மேந்திரியமான பிறப்புறுப்பு. எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட், எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். ஏன்னா ஆன்ம ஞானத்தை மறைச்சிட்டோம். ரொம்ப வசதி. ஒரு 4 செயலில் பிடிச்சிக்கிட்டு மூஞ்ச கதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு 15 ஸ்லோகத்தை ஒரு 5 10 15 வச்சுக்கிறது, அந்த சைடு ஒரு ஏதோ வச்சுக்கிறது, அப்படியே பிரமிக்க வச்சாலே போகிறோம். காசு கொட்டும், கூட்டம் வரும், நிறையா மெடிடேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கண்ணை முடினு உட்காந்துருப்பான், என்னத்தை தேடுறான் அவனுக்கும் தெரியாது, இவன் என்னத்தை யார் எதை நோக்கி இவன் செலுத்தியிருக்கான்னு சொல்லவனுக்கும் தெரியாது. இது பேர் ஆன்மீகம். இங்க கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5. பிராணன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் அப்படின்னு 5 விதமான காற்றினுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் சட்டில் சுக்குமமான, இது பேர் பிராணமய கோஷான்னே பேர். நம்மளுடைய கண்ணு இமை கொட்டுதுன்னா அதுக்கு வந்து உள்ள காற்று வேலை பண்ணணும். பிராணனில் 5 வகையான பிராணனில் ஒரு பிராணன் வேலை பண்ணணும். வயிற்றுக்குள்ள சாப்பிட்ட சாப்பாடு ஒன்று ஒவ்வொரு செல்லும் இட் ஹேஸ் டு பி புரோக்கன் டவுன், தே ஆர் புரோக்கன் டவுன், தே ஆர் டைஜஸ்டட், அசிமிலேட்டட், மேட் இன் டு ஃபியூயல், நல்ல இதுவா செலுத்துறதுக்கு, வண்டியை ஓட்டுறதுக்கு. புரியுதா? எண்ணங்களுக்கெல்லாம் ஃபியூயல் வேணும், எண்ணங்களுக்கெல்லாம் தெம்பு வேணும். வயிற்றுக்கு ஆகாரம் இல்லைன்னா இருப்போம், பேச்சு வர்றது என்ன, பேச வைக்கின்ற ஊடகம் மாதிரி இருக்கிறது தலையில் இருக்கிற மூளை.
ஆனா மனம் தான் பேசணும். மனம் டயர்டா இருக்கும், உடம்புக்கு தெம்பு கொடுத்தா மனம் எழுந்துக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து பிராணன்கள், சமானன், உதானன், வியானன், அபானன், பிராணன். மலம் வெள்ளவரத்து கூட அபானன்னு பேர் இருக்கு. அந்த கரணம் நான்கு, அதுதான் சித்தம், புத்தி, மனம், அகங்காரம். மொத்தம் பத்தொன்பது வந்துருச்சியா? இதுதான் வந்து பத்தொன்பது முகங்கள் கொண்டவன் வைஸ்வானரன் சொல்ற இந்த வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை. அங்கேயும் வந்து இதயம், அதனுடைய இதயம் எங்க இருக்கு? ஆகாயம் போல. ஆகாயம் போலன்னா என்ன அர்த்தம்? இவைகள்லாம் கிராஸா அடைச்சுக்கிட்டு இருக்குங்க. பத்தொன்பது கர்மேந்திரியங்கள், சாரி அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு வாயுக்கள். ஸோ பதினஞ்சு சித்தம், புத்தி, மனம், அகந்தை. எல்லாரும் வந்து காற்றின் உதவி இல்லாமல் நான்னே சொல்ல முடியாது, நினைப்பே வராது. அன்கான்சியஸா கிடப்போம், அன்கான்சியஸா கிடக்குறது கூட காற்று அசைவு இல்லாம கிடக்கு. திருப்பி டெத்தும் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் வித்இன் திஸ் 19 பாடிஸ். இதனோட நான் மூவ்மெண்ட் பேர் தான் டெத். இதுக்கு இந்த உடம்பு வேணும்னு அவசியம் இல்லை, அதுக்குதான் அது அடுத்த உடம்பு எடுத்துக்கிறது. இந்த வைஸ்வானரன் சொல்றவன் பிறப்பா எங்க பிறக்கிறோம்? விழிப்பு நிலை தானே நம்ம பிறப்பு. அதுல திங்கிங்கும் அடக்கமா இல்லையா? உணர்ச்சியும் அடக்கமா இல்லையா? உணர்ச்சியை வெளிப்படுத்துற அஞ்சு கர்மேந்திரியங்கள் அடக்கமா இல்லையா? ஞானேந்திரியங்கள் எல்லாம் ஞானமா அளவிட்டு அளவிட்டு கண்ணு ஒரு அளவு, ஆ நல்லா இருக்காங்க, நல்லா பாடுறாங்களேன்னு காது சொல்லுது. அதெல்லாம் கூட்டி கொடுத்து புத்தி மனம் இது ரெண்டும் ஜட்ஜ் பண்ணி, ஆ நல்லா பாடுறாங்க அவங்க, இவங்களை விட நல்லா பாடுறாங்க, அப்படி ஏகப்பட்ட ஜட்ஜஸ். எல்லாத்துக்கும் ஒரே கலை. எல்லாம் எங்க நடக்குது? இந்த பத்தொன்பது முகங்களுக்குள்ள நடக்குது. இந்த பத்தொன்பது முகங்களும் ஆகாறது கூட அதுக்குள்ளேயே தான் ஆகாது. அங்கங்கேயே காது அங்கேயே ஆஃப், கண்ணு அங்கேயே ஆஃப். இருந்த இடத்துலயே நீங்க கண்ணை திறந்துன்னு கூட இருக்கலாம், மனம் கோஆபரேட் பண்ணலன்னா கண்ணு திறந்தும் கண்ணு பார்க்காது. காது எப்பவும் திறந்து கிடந்தோம், உங்க மனம் அங்க கோஆபரேட் பண்ணல, காது பார்க்காது. மனத்துக்கு பின்னாடி புத்தி, புத்தி அங்க இல்லைன்னா மனம் பார்க்காது. புத்திக்கு பின்னாடி அகந்தை, அகந்தை இல்லைன்னா புத்தி ஒன்னும் உணர்ச்சிக்கும் ஒரு உணர்ச்சிக்கும் ஈடு கொடுக்கவே கொடுக்காது. ஒரு உணர்ச்சியாவும் மாறாது. இந்த பத்தொன்பது முகங்களும் ஒன்னா சேர்ந்து சித்தம்ன்ற பழைய வாசனை பெரிய பெரிய பிரபஞ்சமாவே இருக்குது, பிரபஞ்சமனமாவே இருக்கு. அப்படி இவர்கிட்ட நானா இதை இறங்கலைன்னா இந்த உடம்பு சேஷ்டிக்கவே சேஷ்டிக்காது. இது ஆஃப் ஆகி கிடந்தாலும் அந்த சித்தத்துக்குள்ள தூக்கமா கிடக்க. சோ சித்தத்தையும் விட்டு இது போல. சோ என்னதான் நடக்குது? பிறப்பு இறப்பு பெரிய இந்த வைஸ்வானரன்றவன் பெரிய மோசடி பேர் வழி. இது பேர் ஞானம். இப்ப நீங்க சும்மா உட்காருறது ஈஸியா இருக்கும். இந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு சும்மா உட்கார்ந்தீங்கன்னா நிஜமா சும்மா உட்காருவீங்க. உங்க மனம் எப்படி சிந்திக்கும்? பொய்யனை எப்படி சிந்திக்க விடுவீங்க? இது பேர் ஞானம். அவ்வளவுதான். சத்சங்கம் கேட்டா உடனே ஞானம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னா உடனே உடனே ஒரு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டோம் அப்படி முடியுது இல்லை. சத்தியமா அந்த பொய் நீங்கிற வரைக்கும் அப்படி இருக்கணும். பொய்கள் பொய்கள்னு பொய்களே ஓடி போடணும். பொய்களை பொய்கள்னு நல்லா உணர்வு மையமா உணர்ந்துடணும். அது பேர் ஞானம். அடுத்தது வந்து இந்த வைஸ்வானரனுக்கு ஏழு அங்கங்கள், பத்தொன்பது முகங்கள், வெளியில் பிரஜை, விஸ்வம் என்ற ஸ்தூல உலகை அனுபவிக்கும் நரன் வைஸ்வானரன். ஆத்யாத்மிகமான வைஸ்வானர பிரத்யேகாத்மாவாகவும் ஆதி தெய்வீகமான விராடாத்மாவாகவும் விராட்டும் விஸ்வனும் ஸ்தூல பிரபஞ்சத்தின் அபிமானிகள் ஆனதால் ஒன்று என்றும், தைஜசனும் இரண்ய கர்ப்பனும் சூக்ம பிரபஞ்ச அபிமானிகளான ஒன்று என்றும் அப்படின்னு அடுத்தது ரெண்டா பிரிக்கிறாங்க. அடுத்ததுக்கு போறாங்க. இவன் யார்? இவன் விராட் ஸ்வரூபம். விராடாத்மான்னா என்ன? பெரிய பிரபஞ்சத்துக்கு இருக்கிற ஈஸ்வரன் சொல்லப்படுற எல்லாத்துக்குள்ளயும் இது பரவி கிடக்கு. எது? இந்த பத்தொன்பது தத்துவங்கள் வேற வேற டைப்ல, ஒரு பாக்டீரியால கூட இருக்கு. அதனாலதான் இந்த இந்து மதத்தை எதை பார்த்தாலும் எல்லாம் போற வழியெல்லாம் கங்கங்கங்க கல்லு, கல்லு மண்ணு மரம் செடி கொடி எல்லாத்தையும் கண்ணை தொட்டு 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 தொட்டு. கோயிலுக்கு போனா பாருங்க,
க்யூவில் நின்று பாருங்க, முன்னாடி போகவே ஆக மாட்டான், ஏன்னா அவன் தொட்டு தொட்டு கொண்டுட்டு இருப்பான். திருப்பதி மேலே போகிற வழியெல்லாம் பாருங்க, அங்கங்கங்க மஞ்சள் குங்குமம் ஏன் உள்ள அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. ஏன் நிஜமாவே பிரபஞ்சம் பூரா பரவி கிடக்கு, எது ஒரே ஒரு ஆன்ம பொருள். ஆனா இங்கேயே மாட்டிக்கிட்டோம், தனியா இவைகளை பார்த்தா இவைகள் இருப்பே இல்லை, நேரடியா உள் வந்துருது. ஆனா இவைகளை பத்தி நல்லா தெரியணும், இவைகளுக்கா இவைகள் இல்லை, ஒண்ணுத்து பின்னாடி ஒண்ணுத்து பின்னாடி ஒண்ணுத்து பின்னாடி ஒண்ணுத்து பின்னாடி. பார்த்தா அகந்தை, அகந்தையும் பிரபஞ்ச மனமான சித்தமும் லிங்கை கிடக்கு. ஸோ பிரபஞ்சமும் அங்கே விழுந்துடுது, இங்கே அகந்தையும் விழுந்தா பூரணப்பொருளாகவே நீ திகழ்கின்றாய். இதை விழிப்பு நிலையாகவே மாற்ற வேண்டும், விழிப்பு நிலை உணர்வாகவே, விழிப்பு நிலை பேரறிவாக, விழிப்பு நிலை பேரிருப்பாகவே 24/7 வாழ வேண்டும். இது வந்து முதலாம் பாதம், நான்கு பாதங்களில் முதலாம் பாதம் இந்த பாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த பாதம் என்னன்னு பார்ப்போமா. இரண்டாம் பாதம், சூக்ஷ்ம வாசனைகளை தனிமையில் அனுபவிக்கும் தைஜசன், அதாவது கனவு நிலை. சூக்ஷ்ம வாசனை, இப்ப வந்து ஸ்தூல வாசனை, ஸ்தூல வாசனைக்கு ஸ்தூல உடம்பு, ஸ்தூல உலகம். ஸ்தூலம் ஸ்தூலம்னா என்ன, கிராசிஃபைடு மெட்டீரியல். அங்க வந்து சட்டில் மென்டல் மெட்டீரியல் மேட் அப் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் திங்கிங். கனவுல நல்லா வந்து ஃபீலோட திங்கிங் நடக்கும், செக்ஸே நடக்கும். ஆணுக்கும் கனவு வரும், பெண்ணுக்கும் கனவு வரும். ஒளி பொருந்திய உணர்ச்சிகள் எல்லாம் வந்து உள்ள லோடட் வித் வர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோஸ். வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இப்ப ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு ஒரு காகல்ஸ் இருக்கு. அந்த காகல்ஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த காகல்ஸ் வழியா ஒரு திரையில வந்து தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கனவு போயிடுவீங்க. ஆக்சுவலா யூ பிகம் ஏ டூயர் ஆர் என்ஜாயர் ஆர் அன் ஆக்டர். நீங்க மாத்திரம் உங்களுக்கு தெரியாம போயிடும், நிஜமான ஒரு ஃபீல்டே வந்துடும், நிஜமான ரோடு வரும், நிஜமான ஸ்டீரிங் வீல் இருக்கும், நீங்க காரை ஓட்டிக்கிட்டு போவீங்க, நிஜமா ஓட்டுவீங்க, தத்ரூபம். வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இப்ப இருக்கு, இதெல்லாம் ஒரு இது சயின்ஸ் கண்டுபிடிச்சது. கேம்லயே தத்ரூபமா கொடுக்குறாங்கல்ல, அப்படியே மொபைல் வந்து கையில தான் இருக்கு. ஆனாலும் அந்த கார் ஓட்டுற மொபைல வச்சுட்டீங்கன்னா நிஜமாவே போய் இடிக்கிற மாதிரி போவோம், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கேம் ஆடினா உடம்பெல்லாம் வலிக்க, மைண்ட் எல்லாம் குழம்பி தெரிச்சு போயிடும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. இதை வந்து நம்ம ராத்திரியில தூக்கத்துல பிரைவேட் வீடியோ பார்க்கறது பேர் தான் சுக்கும வாசனைகள் வந்து விழித்து கொள்ளுகின்றன, அதனோட சயின்ஸ் சொல்றாங்க. ரெண்டாவது பாதம் இது, மொத்தம் நான்கு பாதங்கள். இந்த நான்கு பாதத்துல நாலாவது பாதம் தான் ஸ்ட்ரைட்டா ஹிருதயமே, அது இது சொல்லுது மாண்டுக்கியோ உபனிஷத். மண்டூகம்னா தவளை, ஏன் தவளைன்னு சொன்னாங்க, ஜம்ப் நாலு ஸ்டெப்பில் ஆன்மஞானம். ஒரு ஸ்டெப்புக்கு விழிப்பு நிலை கிடக்குது, அவ்வளோ ஸ்டெப்புக்கு கனவு நிலை என்னன்னு போட்டு மொத்தத்தில் உள்ள பீஸ்ஃபுல்லாக ஆகுது. அதுக்கப்புறம் தூக்க நிலை, அதையும் கிடக்குது. நாலாவது நிலை இதயத்துக்கு, நாலு ஜம்பில் நாலாவது ஜம்பில் மூணுத்தையும் உள்ள கிடக்கிறதுனால கடவுள் தான் தமிழ்நாட்டினுடைய அற்புதமான முடிஞ்ச உபதேசம். யோகா பிராக்டிஸ் இல்லை, நான்கு விதமான யோகங்களே கிடையாது, நேரடியான விஞ்ஞானம். இரண்டாம் பாதம், சூக்ஷ்ம வாசனைகளை தனிமையில் அனுபவிக்கும் தைஜசன். தேஜஸ்னா ஒளிமயமானவன், தைஜசன்னா ஒளிமயமானவன். ஒளியே நேரடியா படத்துல நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம அனுபவி நான் அனுபவிக்குதுங்க. கனவு என்னங்க, யாருக்குமே யாருமே கிடையாது, ஆனா எல்லாரையும் அங்க கற்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களது நண்பர்கள் அங்கு வருகின்றார்கள், ஆனா நண்பன் பக்கத்திலே உட்காந்துருப்பான், அவனை பத்தி நீங்க கனவு கண்டுருப்பீங்க. என்ன கனவு கண்டுப்பீங்க, அவன் எங்கேயோ ஆக்சிடென்ட்ல சாவரா மாதிரி கனவு கண்டுருப்பீங்க. ஏதோ ஒரு இதுல நீங்க எழுந்துட்டு நீனும் சாவலையாருவீங்க, உங்க கனவு
இப்ப நனவே அப்படி நம் நனவுன்னு நம்ம வாழ்ந்துக்கிறோம். நம்ம 10 பேரை சுமந்துக்கிட்டு வாழறோம்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னே தெரியல, அவனை வேற சுமந்துட்டு வெளியில வேற ஆன்மீகத்துக்கு கிளம்பிண்டு, இதுல அவனையும் தூக்கி உள்ள விட்டு 11வது ஆளா அந்த குருவை, பொய் குருவை ஒண்ணுமே கிடையாது, சரக்கே இல்லை. தனிமையில் அனுபவிக்கும் தைஜசன் 7 அங்கங்கள், 19 முகங்கள், உள் பிரஜை, உள் பிரஜை இங்க வந்து வெளி பிரஜை, இங்க வந்து உள் பிரஜை. இருப்பிடம் ஸ்வப்னம், அவனுடைய அபோர்ட் எங்க, அவனுடைய ஹவுஸ் எங்க இருக்கு, ஹோம் எங்க இருக்கு, வேர் இஸ் இஸ் ஹோம், இஸ் ஹோம் இஸ் ட்ரீம். அந்த இவனுடைய வைஸ்வானரனுடைய ஹோம் எங்க இருக்கு, வேக்கிங் ஸ்டேட், ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல உடம்பு, ஸ்தூல இந்திரியங்கள், அங்க சூக்கும இந்திரியங்கள், சூக்கும 4 உள்ள இருக்கிற அங்கங்க, இது முகங்கள், சித்தம் புத்தி மனம் எல்லாம் உள்ள கம்ப்ளீட்டா உள்ள. அதனால இந்த பாதையில நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நனவு நிலையில எண்ணங்கள் வரக்கூடாது, வராது. நீங்க மொத்தம் சின்சியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது, ஃப்ரீயா இருக்கும் வாழ்க்கை. 24 hours லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும், ஸ்மூத் சீலிங். அண்ட் பை அண்ட் பை, பை அண்ட் பை யூ பிகம் எக்ஸ்பான்சிவ் இன் த 4th பாதா கால்டு ஹிருதயம், அவேர்னஸ். அவேர்னஸ் மயமாகவே ஹிருதயம் எப்போ, ஃபார் நோ ரீசன் யூ வில் பி பிளிஸ்ஃபுல். நான் இல்லைன்னா கேட்கவே வேண்டாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உள் பிரஜை, இருப்பிடம் வந்து சொப்பனம், சரிங்களா? அதர்வண வேதம்னு ஒரு வேதம் இருந்ததுங்களா, அதனுடைய வேத வாக்கியம் வந்து அயமாத்மா பிரம்மம். இந்த இந்த 4 பாதங்கள், இந்த 4 பாதங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. 4 பாதங்கள்ல 3 பாதங்கள்லாம் வெளில வருது, தினமும் வெளில வருது. கனவா வெள்ள கனவா உள்ளுக்குள்ள பார்க்குறோம், வெளியில வாழ்க்கையா வந்து வைஸ்வானரனா வாழறோம், இங்க தைஜசன் ஆகியிருக்கோம், அங்க வந்து பிராக்ஞன்னு சொல்லப்படுற வெறும் இன்னும் கூட உள்ளச்சி அம்பறது, எது தூக்கம் அதையும் பார்க்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலா இந்த மாண்டுக்கிய உபநிஷத்து வந்து வேதத்தினுடைய அதர்வண வேதம்ன்றதுனுடைய அயமாத்மா பிரம்மம்ன்ற மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதுல பாத்தீங்கன்னா விஸ்வன், விஸ்வன் வைஸ்வானரன், தைஜசன், பிராக்ஞன், துரியன் என்று வெவ்வேறு பெயருடன் விளங்கும் இந்த ஆத்மா பிரம்மம் என்று விரலை இருதயத்தில் வைத்து இது சுட்டி காட்டுவது போல் இருக்கின்றது. இந்த ஆத்மா பிரம்மம் எப்படி, வலது பக்கத்துல ஸ்தூலமயமான வைஸ்வானரன், விஸ்வன், சூக்குமமயமான தைஜசன், காரணமயமான பிராக்ஞன், தூக்க நிலைக்கு காரணமானவன் பிரக்ஞை சுரூபமாவே இருக்கான், ஆனா அதுவும் பிரம்ம நிலை தான், ஆனா அதுவும் கிடையாது, அது ஒரு நிலை. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடந்து இவைகளாக இல்லாமல் முழுமையாக முழுசா தனியா ஆன்ம பொருள் இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் பகவான் வந்து கிளியரா GPRS மேப் மாதிரி இந்த மாதிரி வலது பக்கத்துல இருக்கே தவிர ஒட்டு மொத்தமா அது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து ஆன்ம பொருளே. நம்மளுடைய எண்ணங்கள் அங்கு சென்று ஒடுங்குகின்றன, உணர்ச்சிகள் சென்று ஒடுங்குகின்றன, எண்ணங்களாக உணர்ச்சிகளாகவும் இருந்த உலகம் இல்லவே இல்லை. சோ சூக்கும நிலையும் இல்லை, ஸ்தூல நிலையும் இல்லை, காரண நிலையான அறியாமை கொண்ட தூக்கமயமும் இல்லை. அங்க உணர்வு நீங்காத, உதிக்காத, விழிக்காத, அதுக்குன்னு தூங்காத, மறையாத எல்லாம் போட்டுக்கணும். நீங்க விழிக்காதன்னா உடனே தூங்காதன்னு போட்டுக்கணும் என்று சுட்டி காட்டுவது போல இருக்கின்றது. துரியம் அடைய தகுந்த ஸ்தானம், அதை அடைய சாதகமாக உள்ளது ஓங்காரத்தின் பாதங்கள். இது இவங்க வேற விதமா எடுத்துட்டு போறவங்க. இப்ப வந்து இப்ப 2வது பாதம் பார்த்தோம், 3வது பாதம் பார்த்துருவோம். 3வது பாதம் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பிராக்ஞன், பிரக்ஞை எங்க அப்படியே அசையாமல் ஒட்டு மொத்தமா எல்லாருடைய ஆழ்ந்த உறக்க அனுபவமும் பிரபஞ்சத்தில் ஆழ்ந்த உறக்கம் என்பது பிறப்பு இறப்பை ஆல்ரெடி கடந்த முழுமையான ஆன்ம பரம்பொருள் கடவுள் நிலை.
அதுவே நம் சொரூபம். முடிஞ்சிருச்சு அங்க, ஆழ்ந்த உலகத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா ஆழ்ந்த உலகத்துல நம்ம அறியாமை மயமா கிடக்கும். அறியாமை என்னென்ன? கண்ணு மூலமா பார்த்தல் இன்மை, காது மூலமா கேட்டல் இன்மை, அதாவது ஸ்தூலமா இருந்த வைஸ்வானரன் சொல்லப்படுற வெளியில் பிரஜையை கொண்டவனும் இல்லை, உள்ளில் சூக்குமுமாக பிரஜையை கொண்ட கனவும் இல்லை. கனவுல கனவு உடல் இருக்குல்ல, வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இப்ப சொன்னேன்ல, காரை ஓட்டிக்கிட்டு போறீங்க, மலையில ட்ரெக்கிங் போறீங்க, அதுக்குண்டானதெல்லாம் உங்க உடம்புல இருக்கும். அது இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி காகல்ஸ் போட்டுக்கிட்டு நீங்க போனீங்கன்னா கிளியரா மலை தெரியும் உங்களுக்கு, கல் தெரியும், நுணுக்கமா தெரியும். பகல்ல இது கேம், வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு பேர். நீங்க சும்மா அப்படி அழுத்துவீங்க, உங்க எல்லாம் வயர் சொருகி இருப்பாங்க, அழுத்தி நீங்க அந்த பல் அந்த கல் அப்படி இடுக்குல அப்படி பிடிப்பீங்க கிரிப்பா, அப்படியே மொத்த வெயிட்டையும் ஃபீல் பண்ணுவீங்க. கொடுமை, நரகம். கனவு வந்தாலே நரகம். சோ அந்த மாதிரியான சூக்குமான தன்மையும் இல்லை. ஆழ்ந்த இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்ல வந்தேன், காது மூலமாக கேட்காமை, சூக்குமமாக எதையும் அனுபவிக்காமை, வேற புத்தி மனமும் இல்லை இங்க ஆழ்ந்த உறக்கத்துல. உறங்குபவன்ற உயிர் பிரஜையும் இல்லை, ஆனா இருக்கு, ஆனா இருக்கு. அதைதான் பிராக்ஞன்றாங்க. ஏன்னா வெறும் பிரஜை தான் அவனுடைய உடம்பு, அதனுடைய இதை பார்த்துருவோம். கான்ஃபிகரேஷன், எல்லாத்தோட ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன், மொபைல் வாங்கினீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறீங்கல்ல, என்ன ஐஓஎஸ் போட்டிருக்குன்னு கேட்குறீங்கல்ல, அதே மாதிரி இது ஐஓஎஸ். மனிதனுக்கு ஒரே ஐஓஎஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு கதை. மூன்றாம் பாதம், ஆனந்தத்தை அனுபவிக்கும் பிராக்ஞன், சித்தம் ஒன்றே அவனுடைய முகம். சித்தம் என்ன? காஸ்மிக் மைண்ட். அதுல இருள மயங்கி கிடக்கான். ஏன்னா நாம பகலா நினைக்கிற பகல்ல சூரியனே இருள கிடக்கு. சூரியன் ஒரு ஜட பொருள், ஜட நட்சத்திரம். நாங்க இது இவ்வளவு வெளிச்சம் கொடுக்குது, ஆமா அது வெளிச்சம் கொடுக்குது, உன்னால வெளிச்சம் கொடுக்குது, உன் ஆன்மானால, உன் உணர்ச்சி வந்து சூரியனுக்கு பழகினதுனால சூரிய ஒளியை சதா சாதாரணமா எடுத்துக்கிட்டு உன்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையா, வெளியில வைஸ்வானர்னு சொல்லப்படுற ஜாகரம் விழிப்பு நிலையை வச்சுட்டு இருக்கிறவன் வெளில வரான். அவன் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் வாசனஸ். சரி, தூக்கத்துல தூக்கத்துல பகல் காட்சியிலையும் நடிக்கிறோம். நம்ம பகல் காட்சிக்கும் ஆட்படுறோம், இரவு காட்சிக்கும் ஆட்படுறோம். அங்க டைமே என்ன டைம்னு தெரியல. அங்க வந்து 10 வருஷம் வந்து ஜஸ்ட் எவ்வளவு செகண்ட்ஸ்ல போச்சுன்னு தெரியல. நீங்க அப்படியே இருக்கீங்க, பெரியவனா பேசுறீங்க, இப்படியே இருக்கீங்க, குழந்தையா பாவிக்கிறீங்க, இப்படி என்னென்னவோ நடக்குது. ஸோ அங்கே டைமும் ஸ்பேஸும் இஷ்டத்துக்கு போது வருது. இங்கே தூக்கத்தில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு தைஜசனும் வைஸ்வானரனும் விஸ்வனும் ரெண்டு பேரும் இல்லாத பிராக்ஞன்னு வெறும் பிராக்ஞை அப்படியே மூழ்கி கிடக்கு. பிரஜைமயமாகவே பிரஜையை உணராத தன்மையே ஒரு பிராக்ஞன், அதுவே ஒரு தன்மை. பொறுமா, உணராத தன்மையே உணர்வு, அறியாமையே உணர்வு. ஆனா அங்க இருக்கு, நம்ம தான் அடையில. அதை அறிய வைப்பது தான் மெய் ஞானம். அந்த ஞானம் வந்து திடமாக இங்கு விழிப்பு நிலையில் சிந்திக்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கங்கள். அங்கிருந்தே ஆபரேஷன். அப்புறம் அந்த அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். மனித சமுதாயம் சித்தம் ஒன்றே முகம், எதே காஸ்மிக் மைண்ட் ஒன்றே முகம், ஒருவனாய் நிற்பவன், ஒரே ஒரே தன்மை தான். அதனால தூக்கத்துல எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். ராமனும் இல்லை, கிருஷ்ணனும் இல்லை, பொம்பளையும் இல்லை, ஆம்பளையும் இல்லை, வானமும் இல்லை, பூமி இல்லை, பஞ்சபூதங்கள் இல்லை, 19 முகங்கள் இல்லை. ஒன்னே முகம், ஒன்னே பிரஜையே வடிவானவன். அங்கமே இல்லை, தனி அங்கங்களே இல்லை. என்ன அவனுடைய அங்கம்னு கேட்டா ஒரே பிரஜை. என்ன பிரஜை? ஆள் இல்லாத தன்மையே பிரஜை, அது பேர் அறியாமை. ஆனா இங்க ஃபுல்லா நம்ம வந்து இதை பார்க்கணும். இது பொய்யனை பொய்யன்னு தெரியணும், பொய்மையற்று மெய்மையாக விளங்கும் உள்கடந்த நிலையும் தெரியணும், ரெண்டும் தெரியணும். அதுதான் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இருப்பிடம் சுஷுப்தி, சுஷுப்தின்னா தூக்கம், ஆழ்ந்தவுடன். ஸ்வப்னம், சுஷுப்தி, ஜாகரம், தமிழ்ல ஆழ்ந்த உறக்கம், கனவு, நனவு. தூங்குவோன் எண்ணிலையில் விருப்பம் எதையும் விரும்புவதில்லையோ,
கனவு எதையும் காணுவதில்லை, அதுதான் சுஷுப்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுஷுப்தி. இப்ப வந்து ஆறாவது, அதாவது வந்து நான்காவது பாதம் என்னன்னு பார்த்தோம். இவனே எல்லாவற்றையும் ஆளும் ஈஸ்வரன். எங்க இவனே எல்லாவற்றையும் ஆளும் ஈஸ்வரன், இவனே எல்லாவற்றையும் அறிந்தவன், இவனே உயிர் அனைத்தையும் உள்ளிருந்து நடத்துபவன். யாரு? இந்த பிராஜ்ஞனை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவன் தான். ஹி இஸ் கோயிங் டு பி ஏ ஃபீலர், திங்கர், ஒன் ஹூ இஸ் ஐடென்டிஃபைங் ஹிம்செல்ஃப் வித் ஹிஸ் பிசிக்கல் பாடி. அன்னமய கோஷத்தையும் நானுன்னு உணர்ச்சி மயமாகவும் எண்ணமயமாகவும் அபிமானம் கொள்ள போகின்றவன் யாரு? இந்த பிராஜ்ஞன் தான். யாரு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவன் தான். ஆனா இவன் தான் எல்லாத்தையும் அறிஞ்சவன். அதனாலதான் எந்த உடம்பாவும் மாறுறான். அந்த உடம்பா மாறுறதுக்கு அந்த உடம்பு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. ஜடம் வந்து இந்த பிராஜ்ஞனா இருக்கிற எல்லையில்லாத பேரறிவை, எல்லையில்லாத பேரிருப்பை, எல்லையில்லாத பேருணர்வை தன்னளவுக்கு குறுக்கி எடுத்துக்கிறதுனால இவன் வந்து, இவன் தான் சகல உலகத்திலையும் இருக்கிற அத்தனை உயிர்களும் அத்தனை தோற்றங்களும் எல்லாம் பிரபஞ்சமே இவன் தான். நான்னாலதான் பிரபஞ்சம். அதனாலதான் இவன் எல்லாவற்றையும் ஆளுபவன், எல்லாவற்றையும் அறிந்தவன், சர்வஜ்ஞன், சர்வசக்திமான், ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி பிரசன்ஸ். இவனே உயிர் அனைத்தையும் உள்ளிருந்து நடத்துபவன். தூக்கம், தூக்க நிலை வந்து எல்லா உயிர்களையும் நடத்துகின்றது. நீங்க கிருஷ்ணனா எழுந்துக்கிறீங்க, நீங்க ராமனா எழுந்துக்கிறீங்க, நீங்க ஒரு லதாவா எழுந்துக்கிறீங்க, கமலாவா எழுந்துக்கிறீங்க, அன்னவோ நீங்க எழுந்துக்கிறீங்க. இவனே அனைத்துக்கு பிறப்பிடமும் உண்டானவற்றின் தோற்றமும் ஒடுக்கமும். அனைத்துக்கு பிறப்பிடம், உதிக்கும் இடம், தோற்றம் இடம், ஒடுங்கும் இடம். தோற்றம்னு ஏன் சொல்றோம்? ஜடத்தை சொல்றோம். பிறப்புன்னு ஏன் சொல்றோம்? இங்க வந்து நீ உணர்ச்சியா உடம்பா பிறக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிற. நினைப்பு தான் பிறப்பு, நினைப்பு தான் டிஎன்ஏக்கே மெசேஜ கொடுக்குது. நாலாவது பாதமாய் கருதப்படுபவன் உள் பிரஜ்ஞை இல்லாதவன், உள்ளிலையும் பிரஜ்ஞை கிடையாது, வெளியில் பிரஜ்ஞை இல்லாதவன், இரண்டிற்கும் இடையே உள்ள பிரஜ்ஞை இல்லாதவன். உள் பிரஜ்ஞைன்னு ஆழ்ந்த உறக்க பிரஜ்ஞை கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பு கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு பெரிய அனுபவம் கோட்டை விடப்படுகின்றது அறியாமையினால். ஏன்னா அங்க புத்திமயமா இருக்கிறவன் அறியாதவன், முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம புத்தியெல்லாம் என்ன பண்ணுது தூக்கத்துல? என்னடா அது, இந்த சைடு இவன் தூங்கிட்டு இருக்கான், அந்த சைடு யாருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு புத்தி இருக்கு, புத்தி தத்துவம் இருந்துகிட்டே இருக்கு. நான் வருது, ஜடத்தை தூக்கிக்கிட்டு அப்படியே வருது. அங்கதான் பகவான் நிக்கிறார். சயின்ஸா மாத்தினவரே ஒரு ஒருத்தர் தாங்க. இல்லாட்டி இப்படிதான் வேதாந்தமா இருக்குமா? ஒரே இதுவா இருக்குமா? ஸ்லோகமா இருக்குமா? தே கேன் நாட் பி புட் இன் டு ஏ கான்கிரீட் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். தே கேன் நாட் பி ப்ராட் இன் டு ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் டிரான்சண்ட் டு ஃபெசிலிட்டேட் ஒன் டு டிரான்சண்ட் ஹிம்செல்ஃப். தன்னையே கடக்கிறதுக்கு உதவு வந்து பகவானுடைய இதுதான். அந்த இடத்துல வந்து அந்த பிராஜ்ஞனா இருக்கிறதவர, பிராஜ்ஞனா இருக்கிற தூக்கத்துல இருக்கிற ஒரு அறிவு சுரூபத்தை, தான் என்ற இருப்பு சுரூபத்தை, உணர்வு சுரூபத்தை அப்படியே இங்க கொண்டு வர்றாரு அவரு. பகவான் எப்படி கொண்டு வர்றாரு? நேரடியே பாரு, மனத்துக்கு ஏதாவது இருப்பு இருக்கா பாரு, எண்ணத்துக்கு, எண்ணுபவன் பின்னாடி நில்லு, உணர்ச்சி கொண்டவன் பின்னாடி நில்லு, அவ்வளவுதான் சொல்றாரு பகவான். யூடியூப்ல கொண்டு போறாரு. நாலாவது பாதம், நாலாவது, இது மூணாவது தூக்கம் பிராஜ்ஞன். முதல்ல விழிப்பு வைஸ்வானரன், தைஜசன் கனவு, இவன் வந்து தூங்குகிறன வந்து பிராஜ்ஞன், அதையும் கடந்தவன் துரியன். அவன் எப்படின்றது தான் இப்போ பார்த்துக்கிட்டோம். இவனுக்கு வந்து உள் பிரஜ்ஞை கிடையாது. உள் பிரஜ்ஞன்னா என்ன? இதில் சுஷுப்தியில் இருக்கிற அறியாமை கிடையாது. தைஜசன் சொல்லப்படுற கனவு நிலையில் இருக்கிற சூக்ஷ்மமான வாசனை திரட்சி கிடையாது. ஸ்தூலமாக பிரபஞ்சமாகவும் இவனுடைய உணர்ச்சிகளாகவும் இருக்கிற ஸ்தூல வாசனைகளும் கிடையாது. அப்படி இருக்கிற இவன் இரண்டிற்கும் இடையே உள்ள பிரஜ்ஞை இல்லாதவன்.
அதனால தான் நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு பண்ணி நீங்க எங்க ஸ்டெபிலைஸ் ஆவீங்கன்னா இரண்டு கதா விழிப்பு நிலையாவும் மாறி இருக்க மாட்டீங்க, நிறைய எண்ணங்களாகவும் மாறி இருக்க மாட்டீங்க, நிறைய உணர்ச்சிகளாகவும் மாறி இருக்க மாட்டீங்க. இந்த சைடு வந்து தூக்கமும் உங்களுக்கு வந்து நினைவுக்கு வராது. ஏன்னா நினைவுகளாக மாறல, நினைவுகளாக மாறுறீங்கனாலே ஸ்தூலத்தோட போய் சேர்றீங்கன்னு அர்த்தம். நினைவற்று இருக்கீங்கனாலே இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து தூக்கத்துல கிடைக்கீங்கன்னு அர்த்தம். பட் இப்பதான் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் போது கூட அந்த பிரஜையை கூட என்னன்னா நான் உதிக்கிற இடம், உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஆனா உதிக்கும் இடமும் கிடையாது, உதிக்கும் இடமும் வந்து என்ன பண்ணும், நினைப்பும் இல்லை அங்க ஆழ்ந்த உறக்கம் மாதிரி, அறியாமையும் இல்லை, ரெண்டும் இல்லை. ஆனா முழுமையாக ஆன்ம பொருளாக இருப்பீர்கள், அந்த மாதிரியான ஒரு நிலை. அதுதான் அந்த நாலாவது பொருள். அதான் இரண்டு பிரஜைகளும், உள் பிரஜையும் கிடையாது, வெளி பிரஜையும் கிடையாது, விழிப்பு நிலை பிரஜையும் கிடையாது, உள் பிரஜையும் கிடையாது. இரண்டு பிரஜைகளுக்கு இடையில் உள்ள பிரஜையாகவும் நம்ம இல்லை. அதுதான் நானா வந்து எண்ணமா உணர்ச்சியா மாறப்போகுது, அங்கேயும் இல்லை. இல்லாட்டி தூக்கமா அறியாமையா கிடக்க போகுது, அதுவும் கிடையாது. தூங்கவும் இல்லை, விழிச்சுக்கவும் இல்லை, இடையில இருக்கிற பிரஜையும் இல்லை. சூப்பர் பிளேஸ், அதான் சொல்றேன். இரண்டிற்கு இடையே உள்ள பிரஜை இல்லாதவன் பிரஜை வடிவானவனும் அன்று. பிரஜைக்கு வடிவம் கிடையாது, அவேர்னஸுக்கு ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம் கிடையாது, ஆழ்ந்த உறக்கத்துக்கே ஃபார்ம் கிடையாது. உள் பிரஜைக்கே சுஷுப்தின்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துக்கே ஃபார்ம் கிடையாது, ஃபார்ம்லெஸ்னஸ். அங்கேயே வந்து ஐக்கியம் வந்துடுது. பட் அந்த ஐக்கியமும் கிடையாது, ஏன்னா அந்த ஐக்கியம் முழுமையாக விசாரிக்கப்படவில்லை, உணரப்படவில்லை. அதுல தோஞ்சி 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 உணரும்போது திடீர்னு இரண்டிற்கும் இடையில் இருக்கிற அந்த பிரஜையும் கடந்துருவோம். அதுதான் ஃபோர்த். பிரஜை வடிவானவனும் அன்று, சேத்தனனும் அன்று. பிரஜைன்னா என்னங்க அர்த்தம், வெறும் உணர்வுங்க. ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ், ஒரு இது, அது பேர் என்ன, ஒரு ஒரு செல் பாக்டீரியா உணர்ச்சியை காமிக்கிறதுனால உயிரை கொண்டிருக்கு. ஸோ அந்த உணர்ச்சி வந்து பிரஜை, பிரஜையினால் உணர்ச்சி வெளில வருகிறது. சேத்தனன், சேத்தனன்னா என்ன, அறிவு. உணர்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் அடிப்படையில். ஸோ அறிவும் அன்று, அச்சேத்தனனும் அன்று. அதாவது என்னன்னு, அறிவற்றதும் அன்று, அறிவும் அன்று அறிவற்றதும் அன்று. பார்க்க முடியாதவன், விவரிக்க முடியாதவன், கிரகிக்க முடியாதவன், அடையாளம் இல்லாதவன், நினைக்க முடியாதவன், குறிப்பிட முடியாதவன், ஒன்றே ஆத்மா என்ற அறிவால் அனுசரித்து அறியத்தக்கவன். அனுசரித்து, அனுசரித்துன்னா என்ன, க்ளோஸ்லி எக்ஸாமினிங். பட் ஹூ இஸ் த எக்ஸாமினர், about whom you have finished investigation. இங்க நம்ம கிட்ட விசாரிக்கிற புத்தி வந்து ஆன்மா கிடையாது. சுபவாசனை முழிச்சுக்கிட்டு இருக்குன்றது அது காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆன்மா வந்து விசாரிக்கிற புத்தியில போய் முடியாது. விசாரிக்கிறன் இருந்திருந்தானா நான் இருக்கான்னு அர்த்தம். நான் blown away. When your observer is blown away, you are that. When your investigator is blown away, you are that. அதுக்கு அது அருள்னும். குரு அந்த அளவு கொண்டு போய் நிறுத்துவார். திருப்பி உள்ள உங்களுடைய பிராரப்தம், உங்களுடைய வாசனைகள் அங்கே வழிவிட்டு, இட் ஷுட் blown away at that ultimate moment. When that happens, it happens once and for all. It does happen. ஃபார் அன் ஏர்னஸ்ட் சீக்கர், இந்த அளவுக்கு நீங்க பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கின்றது. சோ ஒன்றே ஆத்மா என்ற அறிவால் தூக்கம் மாதிரி தான் இருக்கும், ஆனா தூக்கம் கிடையாது. யூ ஹவ் நாட் ஸ்லெப்ட், யூ ஹவ் நாட் ஃபாலன் அஸ்லீப், யூ ஆர் நாட் அவேக் த்ரூ திங்கிங், பை திங்கிங், by feeling your body, because there is no physical body, there is no thinking body, there is no feeling body, nothing of that sort, and not even one who has fallen into some abyss
அபிஸ்னா என்ன ஒரு மயக்கத்துல அப்படியே ஒரு அரகுற தூக்கத்துக்கும் போறதில்ல, இங்க விழிச்சும் இல்ல. என்னது அது? அந்த இடத்துல சம் இன்னர் எக்ஸ்ப்ளோஷன், லைக் சடன்லி இட் என்கல்ஃப்ஸ் ஒன் இன் தட் எவ்ரி திங் இஸ். இந்த அளவில் நாம் இன்று முடித்துக் கொள்வோம். நாளை காலை, நாளை மதியம் 12 மணிக்கு இதில் சந்திப்போம். அருணாச்சல அக்ஷரமணமாலை டிரான்சண்டில் சந்திப்போம். நாளை மாலை இந்த அனுபந்தம் தொடர்ச்சியை மேற்கொண்டு இதே செயலை விரித்து நன்றாக பார்த்து அனுபவிப்போம். இப்பொழுது நீங்கள் இதனுடைய சாரத்தில் உடனடியாக துணிந்து உள்முகமாக பிராஜ்ஞனையும் கடந்து இரண்டு, அதாவது உள்ளில் இருப்பவனும் வெளியில் இருப்பவனையும் ஈஸியாக கடந்துருவீங்க. உள்ளில் கடந்து பிரஜையையும் கடந்து பிரஜையற்ற தன்மையையும் கடந்து இருக்க முடியும், இருக்கலாம். அது நடந்து கொண்டு இருக்கின்றது இங்கே. அந்த மாதிரியாக நீங்கள் இருக்கலாம், பண்ண ஆரம்பிச்சிருங்க. இறைவனுடைய அருள் எப்பவும் இருக்கு, ஆன்ம பொருளினுடைய அருள் இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களும் சதா இருந்து கொண்டு இருக்கின்றது, பண்ண ஆரம்பிச்சிருங்க. நாளை மதியம் வந்து சந்தி நல்லது. நான் கொஞ்சம் நேரம் உங்களோட இருக்கேன், அதுக்கப்புறம் I will withdraw from online.